திருமண விழாவில் பங்கேற்கும் அனைத்து விருந்தினர்களையும் ஒரே பதிவில் குறிப்பிட வேண்டும் என்பன போன்ற விதிகளுடன் இ பதிவு முறையை மாற்றி தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கில் கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த 17ஆம் தேதி முதல் இ பதிவு முறையை அரசு கொண்டு வந்திருந்தாலும் திருமணத்திற்கு செல்ல இ பதிவு செய்வது தொடர்பாக குழப்பம் நிலவியது. இந்த நிலையில் திருமண விழாவில் பங்கேற்கும் அனைத்து விருந்தினர்களையும் வாகனங்களையும் சேர்த்து ஒரே இ பதிவில் குறிப்பிடும் வகையில் புதிய விதிமுறைகளை வகுக்கப்பட்டுள்ளன. மணமகன் மணமகள் அவர்களின் தாய் தந்தை என திருமணத்தில் நேரடியாக தொடர்புள்ள இவர்களில் ஒருவர் மட்டுமே இ பதிவை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு கூறியுள்ளது. விண்ணப்பதாரர் பெயர் கண்டிப்பாக திருமண அழைப்பிதழில் இருக்க வேண்டும். அழைப்பிதழை கண்டிப்பாக இ பதிவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. அனைத்து வாகனங்களின் எண்கள், ஓட்டுநர்களின் பெயர், கைபேசி எண், அதில் பயணிக்கும் ஒவ்வொருவருடைய பெயர், அடையாள அட்டை அவசியம் எனவும் அரசு கூறியுள்ளது. தவறான தகவல்களை அளித்திருந்தாலோ ஒரே நிகழ்வுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இ பதிவு செய்திருந்தாலோ சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது.